வணக்கம். சட்டச்சிக்கல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை செட்டில்மெண்ட் பண்றது, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸை பார்ட்டிஷன் பண்றது, தமக்குள்ள பாகப்பிரிணை பண்றது, இல்லை ஃபேமிலி ஏற்பாடு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். இந்த கொரோனா காலத்தில் வந்து பெரியவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் நல்லா இருக்கும் போதே தன்னுடைய ப்ராப்பர்ட்டிகளை பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிடலாம், பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துடலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து நாளைக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி நினைக்கிறது ஒரு விதத்தில் சரி அப்படின்னாலும், அந்த விஷயத்தை எப்படி செய்யணும், அவசரப்படாமல் எதை எந்த மாதிரி செஞ்சால் ஒழுங்காக இருக்கும், எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக என்ன மாதிரி தப்பு நடக்குது, என்ன மாதிரி தப்பை நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இந்த முறை பெல் பட்டன் அனுப்பிச்சு என்னோடய ஃபோட்டோ அமைச்சு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசியில் என்னோடய ஃபோட்டோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா காலத்தில் நாளைக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன ஆகும், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இடையில் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு உள்ள இந்த ப்ராப்பர்ட்டிஸை கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டா நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒழுங்கான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பெரியவங்க பெரும்பாலும் நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தன்னுடைய ஆயுள் காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ப்ராப்பர்ட்டிஸை எப்படி பிரித்து கொடுக்கறது, அதுக்கு உண்டான ஏற்பாடை இப்போயே ஒழுங்கு பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம்தான், அதில் இருந்து தப்பும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் முக்கியமாக நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான விஷயமாக இருக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெண்டு சொத்து இருந்ததுன்னா ஒரு சொத்தை ஒரு பையனுக்கும் இன்னொரு சொத்தை பொண்ணுக்கும் எழுதி வச்சுட்டு எழுதி வச்சிடலாம்னு நினச்சி வைக்கிறாங்க. இப்படி எழுதி வைக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படி எழுதி வச்சுட்டா நாளைக்கு இவங்களுக்கும் ஒரு தேவை வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு சொத்தையும் பையனுக்கு ஒரு பொண்ணையும் எழுதி வச்சுட்டு நாளைக்குன்னு உங்களுக்கு ஒரு மெடிக்கல் தேவைப்படுது, இல்லை வேறு ஏதோ விஷயங்களுக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்களும் உங்கள் மனைவி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ண பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை ஒரு பிள்ளைங்களுக்கு இடையில் செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் நினைக்க வேண்டியது உங்களுடைய சேஃப்டி. நீங்கள் இருக்க போகிற காலகட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கு என்ன ப்ரொவிஷன் பண்ணுறீங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு உங்களுக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, நாலு பிள்ளைங்களுக்கு நாலு விதமான பங்கு பிரிங்க. உங்களுக்குன்னு ஒரு பங்கு பிரிங்க, உங்கள் மனைவிக்குன்னு ஒரு பங்கு பிரிங்க. அப்போ ஆறு பங்காக பிரிச்சுக்கோங்க சொத்தை. ஆறு பங்காக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பங்கு கொடுக்கும்போது அதே அளவு பங்கை உங்களுக்கு ஒரு பங்கு ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு பங்கை உங்கள் மனைவிக்கு ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ நாலு பிள்ளைங்க நாலு சேர் நாலு பங்கு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்குள்ள பங்கு உங்களுக்கும் உங்கள் கண்ணுக்கு அப்புறம் உங்கள் மனைவிக்கும் போயிட்டு, அந்த உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பங்கை உங்களுடைய ஆயுள் காலத்துக்கு பிறகு அந்த பிள்ளைங்க எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி, உங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதே ரெண்டு ப்ராப்பர்ட்டி, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க. அப்போன்னா நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பையன் ஒரு சொத்த பையனுக்கும் இன்னொரு சொத்த பொண்ணுக்கும் கொடுத்துடலான்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் எப்படி செக்யூரிட்டி பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த உங்கள் ஆயுள் காலம் வரைக்கும் அது நீங்களே அனுபவிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, அதில் உங்கள் ஆயுள் காலம் வரைக்கும் அதில் வர வருமானத்தை நீங்களே எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, ஒரு ப்ரொவிஷன், ஒரு ரிசர்வேஷன் ஒரு அது மாதிரி பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி உங்கள் ஆயுள் காலத்தில் அவங்களுக்கு விற்கிறதுக்கு உரிமை கிடையாது, உங்கள் பிள்ளைங்களுக்கு விற்கிறது உரிமை கிடையாது, அதை அவங்க வேறு யாருக்கும் மாற்ற முடியாது. உங்கள் அந்த சொத்துலேருந்து வரக்கூடிய ஆண்டு வருமானம், வாடகை எல்லாத்தையும் நீங்களே அனுபவிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணி, உங்களுக்கு அப்புறம் உங்கள் மனைவி அவங்க ஆயுள் காலம் வரையும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணி,
உங்கள் ரெண்டு பேர் காலத்துக்கு அப்புறம் தான் உங்கள் பிள்ளைங்க அதை வந்து விற்கிறதுக்கோ வாங்குறதோ செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடலாம். இப்படி கண்டிஷன் போடுறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க அதை சொத்து விற்கணும்னு நினச்சா கூட உங்களோட அனுமதி இல்லாமல் விற்க முடியாது. அப்படி விற்றுட்டு வெளியே போகிறேன்னா அப்போ எனக்கு ஒரு பங்கு கொடுப்பா, நீ சொத்தை விற்க போறியா, விற்றுக்கோ, விற்கணும்னு நான் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் விற்க முடியாது. ஏன்னா நான் நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா, என்னோட ஆயுள் காலம் நான் தான் அனுபவிக்கணும்னு. அப்போ நீ என்ன பண்ண விற்கிறியா, ஒரு ஒரு கோடி ரூபாய் விற்கிறியா, சரி எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன், என் 50 ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுரு, நான் ஆயுள் காலம் வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த 50 ஃபிக்ஸட் டெபாசிட்ட வளர்த்து மீதி மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ப்ரொவிஷன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது. இதை தவிர வேறு என்ன, இப்போ நம்ம வந்து செட்டில்மெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி பண்ணலாம்னா ரெண்டு மூணு விதமாக இருக்குது பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்குறதுல. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் அப்படின் மாதிரி பண்ணுறது, இல்லை பாகப்பிரிவினை பார்ட்டிஷன் மாதிரி பண்ணலாம். சில வந்து உயில்னு கூட எழுதி வைக்கிறாங்க. இந்த உயில் எழுதி வைக்கிறது வந்து சரியா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நிறைய பேர் இந்த உயில் எழுதி தான் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உயில் வந்து எப்போவுமே அந்த ஆப்ரேஷன் ஆகிறது வந்து தன்னுடைய வாழ்நாளுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் ஆகும். அதுவும் இல்லாமல் உயில் வந்து எழுதி வச்சாலும் உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே அது மூலிமா வந்துருமான்னு கேட்டால் வராது. அந்த உயில் உண்மையாக பொய்யான்னு ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டில் வந்து அதை ப்ரொவைட் பண்ணணும். அப்போ அந்த சமயத்தில் அந்த கோர்ட்டில் அந்த சொத்தின் மதிப்புக்கு எவ்வளோ இதோ அதுக்கு வந்து பவுண்டேஜ் சார்ஜஸ் பண்ணுங்க. அதுக்கு மார்க்கெட் வேலைக்கு எவ்வளவோ அதுக்கு ஒரு 3% 4% கோர்ட்டில் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த செலவுலாம் பின்னாடி வரும், இப்போதைக்கு செலவு இல்லைன்னா கூட பின்னாடி வரும். அது மாதிரி உயிலில் நிறைய வேறு சிக்கல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடலாம். உயில் எழுதி வைக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் என்னென்ன பிரச்சனைகளை பின்னாடி சந்திக்க வேண்டியிருக்குன்றத நம்ம அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வைக்கணும், பிரித்து வைக்கணும், பாகப்பிரிவினை பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணி வைங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் வாழ்நாளுக்கு அப்புறம் வாழ்நாள் வரைக்கும் உங்கள் மனைவி நீங்கள் உங்களோட வாழ்நாள் வரைக்குமோ உங்கள் மனைவியோட வாழ்நாள் வரைக்கும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். அதை கண்டிப்பாக பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் பண்ணுங்கள். நான் ஒரு சில இன்சிடெண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து 4 பிள்ளைங்க, அவர் அப்பாக்காரர் இறந்துட்டார். என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வந்து ஒரு பர்டிகுலர் மகன் தான் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன சார், நான் தானே அவனை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், மற்ற பிள்ளைங்களாம் அவனை பாதுகாக்க தான் செய்து, நான் தானே என் கூட தானே இருக்கேன், அதனால் இந்த சொத்தை என் பேரில் எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அம்மாவும் அதே மாதிரி அதை நம்பிட்டு, ஐயோ நம்ம பிள்ளை நம்மளை இதெல்லாம் பாதுகாக்குது எல்லாம் பார்க்குது, அதனால் நம்ம இதை வச்சு பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு சொத்தை எழுதி வச்சுட்டாங்க அந்த அம்மா பேரில், அந்த ஒரு டாக்டர் பேரில். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபமாகவே அவங்களுக்கு அந்த பொண்ணு வந்து அவங்களை துரத்தி விட்டுடுச்சு, சொத்து தான் அவங்களுக்கு வந்துச்சு இல்லையா. அப்புறம் அதை போனோன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு போனாங்க, இன்னொரு மகள் எடுத்து அவள் வச்சுருந்தாங்க, அவங்கள வச்சு வளர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி முதல்ல இது மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது தெரியாது, அப்புறம் தெரிய வந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணால், நான் தானே எவ்வளோ நாள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சொத்தையும் அவனுக்கு எழுதி வச்ச, நீ அந்த சொத்தை எழுதி வச்சதை ரத்து பண்ணு, கேன்சல் பண்ணு, கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு எழுதி வை அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களும் எழுதி கேட்டாங்க. அதே மாதிரி இந்த அம்மா வேறு வழி இல்லைன்னு அவங்களும் எழுதி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா இவங்களும் சரியாக கவனிக்கல, ரெண்டாவது மகனும் சரியாக கவனிக்கல. அப்புறம் அவங்களும் துரத்தி விட்டோன்னா நேராக இன்னொரு மகன் வீட்டுக்கு போச்சு. மகன் வீட்டில் போனவுடனே அப்போ அந்த மகன் வீட்டை சொல்லிச்சு, இது மாதிரி நான் இது மாதிரி முதல் மகவட்டில் இருக்கும்போது அவள் எழுதி என்கிட்ட எழுதி வாங்கிட்டான், ரெண்டாவது மகன் அவள் துரத்தி விட்டுன்னு ரெண்டாவது மகள்கிட்ட போனால் அவளும் என்கிட்ட பிறகு எழுதி வாங்கிட்டான், இப்போ அவளும் துரத்தி விட்டாப்பா நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி அவர் வந்து இந்த முதல்ல ரெண்டு எழுதி கொடுத்ததும் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுற மாதிரி கேஸ் போட்டுக்கிட்டு கேஸ் நடந்துக்கிட்டு வச்சு. இப்போ நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களை யாராவது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க உங்களை யாராவது பிள்ளைகளை வச்சு உங்களை பாதுகாக்கிறாங்க வாங்குறாங்கன்றதுக்காக அவங்க பேரை நம்பிக்கிட்டு நீங்கள் சொத்தை எல்லாம் அவங்களுக்கு எழுதி வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒரு யமனாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொரு கேஸே சொல்கிறேன், இது என்னோடய பர்சனல் கே, நானே டீல் பண்ண ஒரு கேஸு. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 2 பையன், அவர் என்ன பண்ணார், ஒருத்தர் பையன் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா இதாக இருந்தார், ரெண்டாவது பையன் கொஞ்சம் இந்த குடிப்பழக்கம்லாம் உண்டு, பொறுப்பு இல்லாமல் இருந்தார், சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தார், அவர் 2 பொண்ணு. உடனே அவர் இவர் வந்து அந்த ரெண்டாவது பையன் ஒன்று தான் வச்சு பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சரி இந்த சொத்தெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ரெண்டாவது பையனுக்கே போட்டோம், இந்த முதல் பையனுக்கு தான் வேறு சொத்தெல்லாம் கொடுத்துட்டோமே, நம்ம இருக்கிற வீடு வந்து ரெண்டாவது பையனுக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரில் எழுதி வச்சா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அவரோட 2 மருமகள் பேரில் எழுதி வைக்கணும்னு என்கிட்ட வந்தார். அவங்க பேரில் எழுதி வைங்க வாங்கன்னு சொல்லி ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணார். நானும் அது மாதிரி எழுதி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணேன்.
அப்போ வந்து சரி நானே உனக்கே தோணுச்சு சரி நாளைக்கு இவங்களால இவங்க நாங்கள் உங்களை நீங்கள் வந்து அந்த ஒரு வந்து ஒரு ஒரு விடோவர் அவருக்கு மனைவி முதலே இறந்துட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருந்தா என்ன கண்டிஷன் போட்டு வச்சுருந்தேன்னா அந்த வா இவருடைய வாழ்நாள் பூரா வரக்கூடிய வாடகை இவர் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருந்தேன் அது வாழ்நாளுக்கு அப்புறம் தான் அவங்க அவரோட பேர குழந்தைகள் ரெண்டு பெண் மக்களுக்கு பேத்திகளுக்கு எழுதி வச்சுருக்காரு இல்லையா அவங்களுக்கு விற்கிறதுக்கோ வேறு எதுவும் செய்யறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன் இப்போ என்னாச்சு இந்த டாக்குமெண்ட் முடித்து ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் வந்து அந்த மருமகளும் அவங்களோட இளைய பையனும் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க வந்து இது மாதிரி என் மனைவி உங்ககிட்ட தனியாக ஏதோ பேசணுன்றாங்க அவங்க ஏதோ பேசுவாங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு அவர் போயிட்டார் பையங்காரர் வெளியே போயிட்டார் அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க அந்த இளம மனைவி சொல்லுது இந்த அதாவது மருமக அந்த யாருக்கு எழுதி சொத்து எழுதி வச்சாரோ அவரோட மருமக சொல்லுது சார் என் மாமனார் சரியில்லை அவருக்கு நடத்தை சரியில்லை அவர் என்கிட்ட தப்பாக பழகிறாரு தப்பாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போந்தான் நமக்கு புரிய வருது என்னென்னா இந்த இவ்வளோ நாள் அவங்களுக்கு வந்து ட்ராமா பண்ணி அந்த சொத்தை அவங்க எழுதி வாங்கிறதுக்கு தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க இப்போ சொத்து எழுதி வாங்கின உடனே சரி இவங்களை துரத்துறதுக்கு மாமா இந்த மாமனார் வயதார மாமனார் துரத்துறதுக்கு இப்படிலாம் நாடகம் ஆடுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு மனசில் பட்டுச்சு இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் சொத்தில் நான் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முதலே தெரியும் அவர் கேட்கல அதனால தான் அவர் சொத்தை வந்து என்ன சொன்னாங்க வா அவருடைய வாழ்நாள் வர அவர் தான் அனுபவிக்கணும் அதில் வர வாடகை அவருக்கு தான் அனுபவிக்கணும்னு போட்டிருக்கு நீங்கள் இவரை துரத்தி விட்டிங்கன்னா நேராக இவர் மூத்த மயிரன் வீட்டுக்கு போனார்னா அப்புறம் அவர் அங்கே இருந்துக்கிட்டு இது மாதிரி எழுதி வச்சதெல்லாம் தப்பு இதில் கேன்சல் பண்ணுறதுன்னு கேஸ் போடாமல் போடலாம் அதுவும் இல்லாமல் அவர் வாழ்நாள் வரைக்கும் உள்ள வாடகை அவர் தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகும் நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க கூட்டு வச்சு ஒழுங்காக வாழ்ந்தாருன்னு வைங்க நான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலத்தில் மக்கள் வந்து எந்த மக்களையும் நம்பி சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறதோ மொத்தமாக கொடுத்துட்டு நிர்கதி அணிக்கிறதோ அவ்வளோ உகந்தது அல்ல நீங்கள் என்னைக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன் எழுதி வைங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்கள் மனைவியை பாதுகாப்பதற்கும் உங்கள் வயதான காலத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக்கும் தேவையான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பாருங்கள் அதை பார்த்து உங்களுடைய சேஃப்டிக்காக அதையும் கவனித்து எழுதி வைங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க அது இப்படி என்னென்ன டாக்குமெண்ட் எழுதி வைக்கலாம்னா ஒரு செட்டில்மெண்ட் போடலாம் இல்லை ஒரு கிஃப்ட் டீட் போடலாம் இல்லை பார்ட்டிஷன் டீட் மாதிரி போடலாம் இல்லை வந்து ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் டீட் மாதிரி கூட போடலாம் அதை தவிர உயிலும் எழுதி வைக்கலாம் உயிலில் ஒரு சில சிக்கல்களுக்கு நான் அதை எப்படின்னு சொல்கிறேன் முஸ்லீம்களாக இருந்தால் ஹிபான்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட நன்கொடை அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதுவும் போடலாம் ஆனால் அதுலேயும் சில விஷயங்கள் நன்மை தீமைகள்லாம் இருக்குது அது வந்து உங்களுடைய வழக்கறிஞர்களை ஆலோசித்து எது உங்கள் சுச்சுவேஷனு சரியோ அதைப்படி நடந்துங்க குறிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் போடுங்க அதை போட்டு உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்